அன்பர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்லோம் சரவண பவ ஸ்டீம் கிரீம் கிளீம் கிளவுன் ஸ்லோம் நம மற்றும் எனது ஆஸ்தான குருவான டாக்டர் ஆண்டாள் பி சொக்கலிங்கம் ஐயா அவர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி பார்க்க போகிறது சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு அவங்களுடைய பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். பெரிய மனிதர்கள் கூட அவங்கக்கிட்ட வந்து ஈஸியாக பழகுவாங்க. ஆழ்ந்த உறக்கத்தில் நல்ல ஒரு கனவு இவர்களுக்கு நிச்சயமாக வரும். ஏதாவது நினச்சிட்டே படுக்கிறாங்கன்னா அதை பற்றிய சிந்தனை கனவாக மாறக்கூடிய ஒரு யோகம் யாருக்குன்னா இவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இதுலேயும் வந்து ஒரு முன் யோசனையோடு இருப்பாங்க. இது என்ன, இது எப்படி பண்ணலாம், இது எப்படி பண்ணால் அடுத்து வந்து இதை வேறு மாதிரி எப்படி எடுத்துகிட்டு போக முடியும், அந்த மாதிரியான யோஜனைகள் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இவங்களுடைய சிறப்பு அம்சம் என்னென்னா சுகபோகங்களோடு வாழக்கூடிய ஒரு அம்சம் வந்து இவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். ஒரு சில இந்த கிரக அமைப்பு இல்லை தோஷங்கள் அப்படிலாம் வந்து ஜோசியத்தில் சொல்கிறாங்க அப்படின்னா வந்து எனக்கு தெரியல. பட் கடவுளை நம்புகிறீங்க, இந்த கோவிலுக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கும். சுவாதின்றது யாருடைய நட்சத்திரம் அப்படின்னு தெரியும். கடவுளில் ஒரு ஒரு குழந்தை மனம் கொண்டவர்கள், அந்த கடவுள் குழந்தை மனம் கொண்டவர். ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சொல்லணும் அவசியம்லாம் இல்லை. அதை போன்ற ஒரு 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 மனிதர்கள், நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள். இவங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோவில் வந்து தாத்திரீஸ்வரர் கோவில், பூங்குழலி தாயார். இது எங்கே இருக்குன்னு கடைசியில் சொல்கிறேன். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சித்தர்கள் வாழக்கூடிய ஒரு கோவில். இந்த கோவில் அவ்வளோ ஒரு பழமையான கோவில். தூண்களில் சித்தர்கள் இருக்காங்க. தீபிகா சித்தர்னு ஒரு சித்தர் இருக்காங்க, அப்புறம் பிராண சித்தர்னு ஒருத்தர் இருக்காரு. இந்த கோவிலுக்கு வரவர்களுடைய பிராணனன் இவர் தான் காக்கிறார். அது கோவிலுக்கு வராங்களோ இல்லையோ, இவர் தான் காக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு வரலாறு இருக்குது. இந்த இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருக்கார்த்திகை, திருவாதிரை இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப வந்து விசேஷம். ஸோ இதை வந்து யாரெல்லாம் வந்து வணங்குறீங்களோ, இந்த கோவிலுக்கு யாரெல்லாம் போகிறீங்களோ அது வந்து ஏற்ற ஸ்தலமாக இருக்கும். அதுவும் குறிப்பாக சுவாதி நட்சத்திரம் வரவங்களுக்கு, இல்லை வந்து அந்த டே பிறந்தவங்களுக்கு, இல்லை அந்த திதியில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் சரி, ஆடி கீர்த்திகை தை கீர்த்திகை எல்லா மாதமுமே வந்து இந்த கோவில் விசேஷம். இந்த கோவிலுக்கு போகிறவங்க ஒரு பெரிய ஒரு பணக்கார அம்சத்தோடு திரும்பி வரதா வந்து ஒரு பெரிய பேச்சு இருக்குது. பங்குனி உத்திரம் ரொம்ப விசேஷமாக இங்கே நடக்கிற ஒரு விசேஷம். ஸோ இங்கே அடிக்கடி போவது வந்து ஒரு வெகு வெகு என்ன சொல்கிறது, உங்கள் மனது வந்து இலகுவாக ஆக்கக்கூடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிவன் சன்னதியில் 27 நட்சத்திரத்துக்கும் வந்து பூஜை நடக்கும். தீபம் ஏற்றி பூஜை செய்கிறாங்க. அது வந்து ரொம்ப ஒரு விசேஷமான பூஜையாக இங்கே பார்க்குறாங்க. நீங்கள் போனீங்கன்னா வந்து 27 நட்சத்திரத்துக்கும் வந்து பூஜை செய்கிறது நல்லது. மார்கழியில் 10 நடராஜருக்கு வந்து 10 நாளுமே இங்கே பூஜை. ஸோ அந்த 10 நாளும் கலந்துகிறவங்க ரொம்ப ரொம்ப வந்து புண்ணியம் செய்தவர்களாக, மோட்சம் பெறுபவர்களாக இங்கே வந்து பார்க்குறாங்க. அது ஒரு பெரிய வைபவமாக வந்து இங்கே வந்து கொண்டு போகிறாங்க. சுவாதி அப்படின்றது வந்து ஒரு புண்ணிய சொல் அப்படின்றது இங்கே வந்து பார்க்குறாங்க. விஷ்ணுவோடைய அந்த ஐக்கியமாகுது இல்லையா, விஷ்ணுவோடைய ஐக்கிய ஸ்வரூபம் சொல்கிறாங்க இல்லையா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா சுவாதின்ற சொல் இருக்கிறதா, அதாவது வகாரத்தில். அப்புறம் நவச்சிவாய் என்ற சொல்லிலும் சுவாதி என்ற சொல் வந்து உள்ளிருப்பதாக ஒரு வரலாறு இருக்குது. ஸோ சுவாதி அப்படின்னாலே வந்து சிவனும் சக்தியும் அந்த சொல்லுக்குள்ளே, நவச்சிவாயமாகட்டும் நமோ நாராயண ஆகட்டும் இதுக்குள்ளே சுவாதி வந்து அடங்கி இருப்பதாக ஒரு பெரிய விஷயம். அதுவே வந்து ஒரு சிறப்பு தான். சுவாதியில் பிறப்பது சிறப்பு, சுவாதியில் பிறந்த கடவுளை வணங்குவது சிறப்பு. சுவாதி பிரார்த்தனை உங்களுக்கு தொழில் மேன்மையை கொடுக்கும். இப்போ பொதுவாக ஒரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு தொழிலில் வந்து ஒரு தடங்கள் இருக்குது அப்படின்னா சுவாதியில் போய் நரசிம்மரை வணங்குங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு நன்மைகள் கிடைக்கும்னு தெரியும். ஏழை மக்களுக்கு குறிப்பாக வந்து இது கொடுங்க, அந்த அன்னதானம் கொடுங்க. யாருக்கெல்லாம் இல்லையோ அன்னதானம் கொடுங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு மூராட்சம் கொடுங்க சுவாதி நட்சத்திரத்தில். நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். பானகம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், ஒரு ஏற்ற ஒரு ஒரு மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தானம் இந்த பானகம் அப்படின்றது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து சித்ரா பௌர்ணமியில் பஞ்சமூர்த்தி புறப்பாடுன்னு சொல்லிட்டு இந்த கோவிலில் ஒன்று நடத்துகிறாங்க. அப்புறம் வந்து விநாயகர் சதுர்த்தி, சிவராத்திரி, மார்கழிலாம் நடத்துகிறாங்க. இந்த இதில் வந்து ஒரு விசேஷமாக நடத்துகிறாங்க. அதுவும் இங்கே இருக்கக்கூடிய முருகர் சன்னதி வந்து மிக மிக விசேஷமாக வழிபாடு செய்யக்கூடிய ஒரு 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 சுப்பிரமணிய அந்த இது வந்து மாதம் சுப்பிரமணியருக்கு கார்த்திகை அந்த நட்சத்திர நாளில் ரொம்ப விசேஷமாக நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் வந்து எப்படி நீங்கள் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாத்திரீஸ்வரர் மற்றும் பூங்கொழி தாயாரை நீங்கள் தரிசிக்கணும் அப்படின்னா சித்துக்காடு திருக்கோவில், அது தாத்திரீஸ்வரர்னு கேட்கலாம், இல்லை சித்துக்காடு திருக்கோவில்னு கேட்கலாம். தெற்கு மாடவீதி, பட்டாபிராம் வழி, வயலாநல்லூர் போஸ்ட். இது வந்து எங்கே இருக்குன்னா வந்து சென்னை,
72. இது எப்படி போகலாம் அப்படின்னா, சென்னை டு பூந்தமல்லியிலேருந்து தண்டுரை என்ற ஊருக்கு வந்து போகிற வழியில் இருக்குது. இதெல்லாம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து அங்கே உள்ளே போனீங்கன்னா வந்து பஸ் எதுவுமே வந்து உள்ளே போயிட்டீங்கன்னா கொஞ்சம் நடந்து தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ போகிறவங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோ இல்லை கூட உள்ளவங்களோ தொழிலில் மேன்மை அடையணுமோ இதுக்கு போயிட்டு வாங்க. ஸோ உங்கள் வாழ்க்கை வெகு சிறப்பாக அமைய பாலா வாஸ்து வாழ்த்துகிறது. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வாஸ்து. நாளை நாம் ஒரு அரிய ஒரு தகவலோடு சந்திப்போம். வாழ்க வளகம், வாழ்க வளமுடன்.